Hey guys, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு டேட் வந்து பாத்தீங்கன்னா 17 ஆம் தேதி அக்டோபர் ஞாயிற்றுக்கிழமை. இது மூணாருடைய டேட்டு சரிங்களா. டே 1 பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ரூம்லயே முடிஞ்சிருச்சுங்க. மழை நேத்து சரியான மழை சனிக்கிழமை. இப்பவும் பாத்தீங்கன்னா காலையில ஒரு 6 மணி வரைக்கும் நல்ல மழைங்க. இப்போ மணி பாத்தீங்கன்னா 7:30 ஆகுது. குளிரும் வேற நல்ல குளிர். நேத்து போட்டு வந்த ஜர்க்கின் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே நினைஞ்சு ஈரம். நேற்று நைட்டு ஃபுல்லாகவே மழைங்க. காலையில் ஒரு 6 மணி வரைக்கும் மழை பெஞ்சிட்டே தான் இருந்தது. அது பத்தாவதுக்கு குளிரும் வேறு. இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. சூரியன் வேறு வர்ற மாதிரி தெரியுது. ஸோ அதனால் அப்படின்னா அதனால் இங்கேருந்து கிளம்பிட்டேங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா வட்டவடா போகலான்ட்டு பிளானு. போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானு. எவ்வளோ தூரம் எப்படி நடக்கும்னு தெரில, பார்க்கலாம். சரிங்களா, நான் ஆந்த வேலை ஓட்ட வளாகில் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். மக்களே, இப்போ வந்து நம்ம ரூம்லேருந்து கிளம்பிட்டேங்க. இங்கேருந்து வட்டவடா பார்த்தீங்கன்னா 44 கிலோமீட்ரு. 1.5 மணி நேரம் காமிக்குது. ரோடு இவ்வளோ மோசமாக இருந்தால் 1.5 என்னங்க 2 மணி நேரம் கூட ஆகும். கேரளாவில் கொஞ்சம் இந்த மாதிரி ரோடு நிறையவே ரொம்ப மோசங்க. மழை இப்போ கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்குது, பட் ஆனால் ரொம்பவுமே இல்லைங்க. லேசாக தூரல் விழுந்துகிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில, பட் அதோடவே போயிட்டுருக்கேன். ட்ரெஸ்ஸு ஜெர்க்கின்னு எல்லாமே ஈரங்க. என்ன பண்ணுறது, அதோடவே போயிட்டுருக்கேன். நான் நிறைய யூடியூப்ஸு அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ரூட்டு போகிற வழி எல்லாமே ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் நினச்ச மாதிரியே இங்கே பாருங்கள், ரூட்டெல்லாம் சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு இடமும் நின்று ரசித்து பார்க்கலாங்க. நீங்கள் ஒரு நேச்சர் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்குறவராக இருந்தால் உங்களுக்கு மூணார் வந்து சூப்பரான பிளேஸுங்க. எப்படி சொல்கிறதுன்னு தெரில. பைக் ரைடு அது நான் இப்போ கிளம்புன டைம் பார்த்தீங்கன்னா 7:30. க்ரௌடே இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு இடமும் பார்த்திங்கன்னா அந்த லேசாக மலைத்தூரல் விழுந்ததுக்கு சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. பா, வேறு லெவலுங்க. ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா தைல மரம், அப்படியே லைட்டாக க்ளவுட் ஃபார்ம் ஆன மாதிரி. சொல்ல வார்த்தையே இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. கிளைமேட்டும் வேறு லெவலில் இருக்குது. எப்படி என்ஜாய் பண்ணுறது, எப்படி ரைடு, சான்ஸே இல்லைங்க, வேறு லெவலுங்க. ஆனால் கண்டிப்பாக இப்போ நாம் எங்கே வந்துட்டோம்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பட்டி டேம். ஆஹா, ரோடு பாருங்கள் இவ்வளோ மோசம். நான் அதுதாங்க ஃபஸ்ட்டே சொன்னேன், கேரளாவில் கொஞ்சம் ரோடு மட்டும் மோசங்க, மற்றபடிக்கு இடம்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அங்கே பாருங்கள் வேறு மாதிரி இருக்குது. எப்படி சொல்கிறது, ஆனால் ஒன்றுங்க, இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குங்க. ஏன்னு தெரில, ஃபுல்லாகவே பாருங்கள் அந்த அங்கே அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ரீன் கலரில் இருக்குது. இந்த டேமில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்க தண்ணி ஃபுல்லாமே க்ரீன் கலராக இருக்குங்க. மேலே ஏதோ பாசி மாதிரி படர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்திங்களா ஃபுல்லாகவே க்ரீனரியாக இருக்கும். சுற்றி அந்த மலை பார்த்ததுக்கு லேசாக ட்ரிசு லைட் இருக்குது. அதோடு சேர்த்து இந்த தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். அப்படியே உங்களுக்கு எப்படி சொல்கிறது, தெரியுதுங்களா, ஃபுல்லாக க்ரீன் கலரில் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மேலே ஏதோ பாசி மாதிரி படர்ந்துருக்குன்னு நினைக்கிறேங்க. அதனால தான் இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்குது தண்ணி. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாங்களா, அங்கே அந்த நேரம் தான் தண்ணி விழுகிற இடம். நம்ம அங்கே போய் பார்ப்போம். சரிங்களா, இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா சத்தம். ஆனால் தண்ணி விழுகிற சத்தம் மட்டும் கேட்குது. இதோ ஷட்டர் இங்கே பார்த்தீங்களா, ஏதோ தண்ணி விழுகிற இடம் பாருங்கள். ஆனால் அந்த பக்கம் பாருங்கள், ஷட்டர்கிட்ட இருந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக கட்டி விட்டுருக்காங்க. தண்ணி விழுந்து அப்படியே அந்த ஸ்டெப்பில் விழுந்து கீழே போகிற மாதிரி இருக்குது. தெரியுதுங்களா, இந்த இடத்துலையும் பாருங்கள் தண்ணி க்ரீன் கலரில் இருக்குது. என்ன ஒரு அதிசயம்னு தெரில. ஆனால் இந்த இடத்துல மட்டும்தாங்க இப்படி, மற்ற இடத்துல எங்கேயும் இந்த மாதிரி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வட்டவடாக்கு ஒரு 13 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கேங்க. நேற்று வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் இப்போ தாங்க சூரியனை பார்க்குறேன். சூப்பராக இருக்குது.
வர்ற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா தரமான இடங்க, ரோடு மட்டும் கொஞ்சம் மோசங்க. ரோடு ரொம்பவுமே மோசம், நல்லா டூரிஸ்ட் பிளேஸுங்கிறாங்க பட் அந்தளவுக்கு ஒன்றும் சரியாக ரோடு நல்லாவே இல்லைங்க, கொஞ்சம் குண்டும் குழியுமா, அதனால தான் லேட் ஆயிடுச்சு. மற்றபடிக்கு வர்ற இடம்லாம் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன்லாம் பார்த்திங்கன்னா சூப்பர், வேறு 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 மாதிரி இருக்குதுங்க, அவ்வளோ சூப்பராக உள்ள அப்படி ஒரு எப்படி சொல்கிறது, அவ்வளோ சூப்பரான ஒவ்வொரு இடமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. எந்த இடத்த பார்க்குறது எந்த இடத்த விடுறது ஒன்றுமே புரியலங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னும் வட்ட வடாக்கு பார்த்திங்கன்னா 13 கிலோமீட்டர் இருக்குது, 19 நிமிஷம் காமிக்குது, அது போயிடலாங்க. ரோடு கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா சீக்கிரம் போகலாம், ரோடு கொஞ்சம் ரொம்பவுமே மோசங்க. வெயில் பார்க்க இப்போ தான் கொஞ்சம் சூப்பராக இருக்குது, அப்படியே என்ஜாய் பண்ணுறேன், நீங்கள் அப்படியே வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க சரிங்களா. மக்களே, இப்போ நாம் எங்கே வந்துட்டோம்னு கேட்டிங்கன்னா டாப் ஸ்டேஷன், டாப், ஆமாங்க, நம்ம இப்போ ஒரு பக்கம் டீ சாப்பிட்டோம் இல்லைங்களா, அங்கேருந்து டாப் ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 4 கிலோமீட்டர் தான், அவ்வளோ பக்கம், அதனால் அங்கேருந்து சீக்கிரம் வந்துட்டேங்க. என்ன எப்படி இருக்குன்னு தெரில, என்ட்ரி ஃபீஸ் வந்து ஒரு ஆளுக்கு 20 ரூபாயின்னு நினைக்கிறேங்க. ஏ குதிரை குதிரை குதிரை, இதுலெல்லாம் ரைட் போகலாம் பட்டு இன்னும் இப்போ தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டோம் போலையே, ரொம்பவுமே க்ரௌடு இல்லைங்க, நம்ம ரொம்ப சீக்கிரம் வந்துட்டோம். மணி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 8:30 கூட தான் இருக்கும், காரு காரங்க வேறையா. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா டாப் ஸ்டேஷன் வந்துட்டேங்க. ஓ இங்கே பாருங்க, குரங்குமணி டாப் ஸ்டேஷன். ஓ இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுவா, இத்தனை நாள் இது தெரியல. செக் போஸ்ட்டு தாண்டி உள்ளே வந்துட்டேங்க. செக் போஸ்ட்டுக்கிட்ட கேமராலாம் எதுவும் ஆன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க, அதனால செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி மட்டும் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு ஒரு சின்ன வீடியோ மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே வந்துட்டேங்க. செக் போஸ்ட்டில் நம்மளை எதுவும் கேட்கல, நம்மளோட பைக் மட்டும் என்ட்ரி போட்டாங்க, என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் எதுவும் கிடையாதுங்க, பைக் மட்டும் என்ட்ரி போட்டு போக சொல்லிட்டாங்க. ஒரு 5 கிலோமீட்டர் திக் ஃபாரஸ்ட்டு, பைக் எங்கேயும் பார்க் பண்ணாதீங்க, ஆர்என் அடிச்சுட்டே போங்க அப்படின் மாதிரி சொன்னாங்க. ஆனால் உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியுதுங்க, திக் ஃபாரஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப திக் ஃபாரஸ்ட்டு, ரோட்டுக்கு ரெண்டு சைடில் ரோடு மட்டும் தாங்க இருக்குது, ரெண்டு பக்கம் அவ்வளவு மரம், சோலோவாக போயிட்டுருக்கங்களா பா, வேறு லெவலுங்க. ஆனால் இங்கே பாருங்கள் ரூட் எப்படி தான் இருக்குன்ட்டு. அங்கேருந்து இந்த குண்டும் குழியெல்லாம் தாண்டி வந்ததுக்கு ஒர்த்தான பிளேஸ்னால் கண்டிப்பாக ஒர்த்துங்க, இந்த பிளேஸு பா வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரீனரி, எவ்வளோ ஒரு திடீர்னு ஒரு யானை முன்னாடி வந்துன்னா கூட தெரியாது போலையே, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வாவ் வேறு மாதிரி வேறு மாதிரி, என்ன பேசுகிறதுன்னு தெரிலங்க. அடங்கொக்கம் அக்கா, நான் பார்க்குறது என்ன நிஜமா இல்லை கனவாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள்.
அப்படியே ஹில்ஸு, அந்த ஹில்ஸுக்கு பக்கத்தில் வேற மாதிரி இருக்குங்க லொக்கேஷனு. இது ஏதோ எலிஃபன்ட் சஃபாரி மாதிரி என்னமோ போட்டிருக்காங்க, பட்டு ஆனால் இப்போ அலோடு இல்லை போல். நம்ம வந்த நேரத்துக்கு அப்படி இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், வாரே வா, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அந்த ஹில்ஸுக்கு கீழே எப்படி சொல்கிறது, அந்த என்னமோ படத்தில் இந்த பிளேஸ் பார்த்த மாதிரி இருக்குங்க. ஆனால் என்ன பிளேஸு எந்த படம்னு கரெக்டாக எனக்கு ஞாபகம் வரல. அப்பா வேற மாதிரி இருக்குங்க. அதுதான் அங்கே தெரியுதுங்களா, வேற மாதிரி இருக்கு. அந்த கும்கி படத்தில் யானை இறங்குற இடங்க மாதிரி ஒன்று காமிப்பாங்களே, அந்த மாதிரி தெரியுதுங்க எனக்கு பாருங்க. அதான் அப்பா என்ன பேசுறதுனே தெரிலங்க. ஆனால் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கேருந்து 5 கிலோமீட்டர் திக் ஃபாரஸ்ட்னு சொன்னாங்க இல்லைங்களா, அதே மாதிரி வர்ற கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் நின்றுருக்காங்க, ஃபாரஸ்ட் ரேஞ்சர் நின்றுருக்காங்க. நின்றுட்டு இங்கே நிற்கக்கூடாது, போங்க போங்க போங்கன்ட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் வேற மாதிரி இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக மூணார் வந்தீங்க அப்படின்னா மூணார் டு வட்டவடா ரூட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நீங்கள் கனவுலையும் நினைக்காத ஒரு பிளேசஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ சூப்பரான இடத்தையெல்லாம் நீங்கள் பார்க்கலாங்க, கண்டிப்பாக ஒர்த்துங்க. வேற மாதிரி இடங்க இது, கண்டிப்பாக நீங்கள் நேரில் வந்து பார்த்தா தான். ஃபைனலாக நாம் வட்டவாடாக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க, என்ட்ரி ஆகிட்டோம். இந்த இடம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பக்கம் மலை, சென்ட்ரலில் அந்த வேலி, சூப்பராக இருக்குங்க. டக்குன்னு பார்த்தோன்னே அந்த பூம்பாறை வில்லேஜ் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அந்த இடம் மட்டும், ரூட் அந்த மாதிரி இல்லை. ரூட்டு கேரளாவுக்கே உன்னோட தனி சிறப்பு மாதிரி சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேங்க, யாராச்சும் மூணார் வந்தீங்க அப்படின்னா மஸ்ட்டு ட்ரை இந்த மூணார் டு வட்டவடா ரூட்டு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் நினச்ச கூட பார்க்காத அவ்வளோ ஒரு சூப்பரான இடம், சூப்பரான லொக்கேஷனு, ஒவ்வொரு வியூ பாயிண்ட்டும் அவ்வளோ அருமையாக இருக்குது. உங்களுக்கு சான்ஸ் பை லக் இருந்தால் நீங்கள் யானை அந்த மாதிரி மிருகமெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் அந்த இடத்துல ஆனால் ஃபோட்டோஸ் எடுக்க முடியாதுங்க, எடுக்க அலோவ் பண்ணலை. ஏன்னா இங்கே ஒரு 2 பேர் நின்றுட்டே இருந்தாங்க. இது மாதிரி ஒரு இடத்த காமிச்சு இல்லைங்களா, அந்த இடமெல்லாம் வேறு லெவலுங்க. கண்டிப்பாக நீங்கள் வீடியோ கூட நேரில் பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு மாதிரி இருக்குங்க உங்களுக்கு, தெரியுதுங்களா. இதுதான் அந்த வட்டவடாவோட ஃபுல் வியூ, இந்த இடம் தான். ஏ மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வட்டவடா கிராமத்துக்குள்ளே இருக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ரெண்டு பக்கமே அப்படியே ஃபுல்லாக மலை,
நல்ல ஒரு பள்ளத்தாக்கு பாருங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பூம்பாறை வில்லேஜ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது மாதிரி இருக்குது. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இந்த இடம் பாருங்கள், தெரியுதுங்களா, அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பாக சூப்பராக இருக்குங்க. லைட்டாக இங்கெல்லாம் மழை வந்துட்டுருக்கு, ஆனால் அந்த பக்கம் சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் அடிச்சிட்ருக்கு, என்னென்னு தெரில. ஆனால் சூப்பராக இருக்குங்க, நல்லா க்ரீனரியா. மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வட்டவடாவில் ஒரு ஸ்ட்ராபெரி ஃபார்மில் இருக்கும், ஆர்கானிக் ஃபார்ம். இங்கே பாருங்கள் செடியெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் இருக்குது, ஆனால் அதில் ஸ்ட்ராபெரி வந்துருக்கு பாருங்கள். உங்களுக்கு காமிக்கிறேன், இதோ இது கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. அது வரைக்கும் போனால் அங்கெல்லாம் நல்லா நல்லதாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ விசிட் தான். இது இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ விசிட்டு, ஏதாவது வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் பார்த்துக்கலாம். இல்லை இங்கேயே இவங்க பார்த்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஜாமு அதெல்லாமே வச்சுருக்காங்க, அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா. இது பாருங்க, இதுதான் தெரியுதுங்களா, சூப்பராக இருக்குது லொக்கேஷன். அதுதான் நம்ம வந்த ரோடு, அங்கே இருக்கு பாருங்க, அதுதான் நம்ம வந்த ரோடு. ஏ ஒரு பழம் சாப்பிட்லான்னு பார்த்தா ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குதுங்க, ஒரு நல்ல பழமா. இந்த செடியெல்லாம் பாருங்களேன் சின்ன சின்னதாக இருக்குது, ஒன்று இருக்கு இங்கே. சூப்பர் டேஸ்ட்டுங்க. இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன செடி, இங்கே பாருங்க இந்த செடியெல்லாம் பெருசு பெருசாகவே இருக்கு. ஸ்ட்ராபெரி கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குங்க, ஆர்கானிக். இது ஒரு தோட்டம், இதெல்லாம் கொஞ்சம் செடி சின்னதாக இருக்குது. இதெல்லாம் இங்கே பாருங்கள், கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய செடியாக இருக்குது. அது மலை வாழைப்பழம், தெரியுதுங்களா உங்களுக்கு. இதுதான் சூப்பராக இருக்குது, கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய செடியாகவும் இருக்குது, ஸ்ட்ராபெரியும் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது.